ॐ नमो நாராயணாயே. அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 14ஆம் நாள். இந்த இனிய நாளுக்குரிய திருப்பாவையின் 14ஆவது பாடலை காண்போமா? உங்கள் புளைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பாவாய் என்று இசைக்கின்றார். இப்பாடலில் ஸ்ரீ ஆண்டாள் என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் உள்ள வாவியில் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் கூம்பியதை பார். காவி சிவப்பு ஆடை அணிந்து கோயில் பூஜை செய்யும் பாக்கியம் பெற்ற அர்ச்சகர்கள் சங்கு ஊதி கோயில் கதவை திறக்கப் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எங்களை முதலில் வந்து எழுப்புவதாக சொன்னவள் இன்னும் படுத்திருக்கிறாய். வெட்கமற்ற நாவுடையவளே, எழுந்திருப்பெண்ணே. சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ள பெரிய கைகளை உடையவனை தாமரை போன்ற வெளிகளை கொண்ட கண்ணனை பாடுவதற்கு எழுந்திருப்பாயாக என்று துயில் எழுப்புகின்றார். பூக்களெல்லாம் பூக்க தொடங்கிவிட்டன. விடிந்தும் விடியாத காலை பொழுதில் சூரியனுடைய வருகைக்காக வரவேற்பதற்காக செங்கழு நீர் பூக்களும் ஆம்பளும் மலர்ந்து அப்படியே வரவழைப்பதற்காக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கோயில் பூசாரிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், சங்கு ஊதி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயில் கதவை திறப்பதற்காக. நேற்றை நாமெல்லாம் பேசிக்கொண்டோம் அல்லவா, இன்றைக்கு நீ வந்து எங்களை எழுப்புவதாக கூறியிருந்தாய். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கு ஒவ்வொரு பெண்கள் சென்று எழுப்புவதாக பேசிக்கொண்டோம். ஆனால் தினமும் நாங்கள் தான் உன்னை உன்னுடைய வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறோம், நீ வருவதாக இல்லை. அதை சொன்ன சொல்லு என்ன ஆயிற்று? பேச்சு மட்டும்தானா? உனக்கு வெட்கமாக தெரியவில்லையா என்று சற்று கடிந்து கொள்வது போல் இருக்கின்ற பெண்கள், வந்திருக்கின்ற பெண்கள், அதிகாலையில் எழுந்து ஒருவரையாக எழுப்பி கொண்டிருக்கின்ற பெண்கள் இப்போது இந்த பெண் வீட்டின் முன்பாக நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக 14ஆம் நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை 15ஆம் நாள் மார்கழி திங்கள் 15ஆம் நாளில் என்ன பாடலை ஆண்டாள் சொல்லவிருக்கிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.